அஜித்துடைய விடாமுயற்சியிலிருந்து ஆரோ ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. மகி திருமணி டைரக்ஷன் பண்ணுறாரு. அஜித்தின் ஷூட்டிங்கு ரெண்டு படங்கள் சிம்மியில் சின்ன சிலி உடன் டூ டிஃப்ரெண்ட் லுக்ஸ் விடாமுயற்சி கிரே ஹேர் குட் பேட் அக்லி சால்ட் அண்ட் பேப்பர் லுக்கு குட் பேட் அக்லி இப்போ ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்க அண்டர் ஷூட்டிங்கில். விடாமுயற்சி கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அண்டர் ஷூட்டிங்கு அர்ஜுன் ரிஜினா மற்றும் ஆரவ் த்ரிஷா போர்ஷன்ஸ் விராப்படு உடன். நெக்ஸ்ட் ஸ்கெடியூலுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி இது ஸ்பெயினுக்கு போனாங்க. விடாமுயற்சி அடுத்த அப்டேட் இன்று நைட்டு 7:21 வெளியாக போகிறது. அது கேரக்டர் போஸ்டர்ஸ் தான் வெளியாக போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. குட் பேட் அக்லி ஹீரோயின் கேரக்டருக்கான கன்ஃபர்மேஷன் சீக்கிரம் வரும். ஸ்பெயின் ஸ்கெடியூல் டீம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஆகிருக்கு ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகி அப்படின்னு நேற்று அதன் ஸ்பெஷலாக ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருந்தது. ஆனால் ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வெளியாகல. ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வேட்டையின் ரிலீஸுக்கு பிறகு வெளியாக வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் ஜூனியர் என்டிஆர் ஓடி என்டிஆர் நீல் ஜனவரி 9 2026 வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆக போகிறது. இது அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் தினேஷ் உடைய லப்பர் பந்து செப்டம்பர் 20 ரிலீஸ் ஆகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. வேட்டையில் ரித்திகா சிங் அவங்களுடைய ரோலுக்கான டப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆகும். சீக்கிரமாகவே ரிலீஸ் டேட் அறிவிப்பை வர வாய்ப்பு இருக்குது. தங்கலான் அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸ்னீக் பிக் வீடியோ சீக்கிரம் வெளியாகும். ஆகஸ்ட் 15 இந்த படம் தியேட்டர்ஸில் வெளியாக போகிறது. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எபிக் ஃபார்மெட் போஸ்டர் வெளியாகிருக்கு அபிஷியலாக. இந்த போஸ்டர் பார்க்கும்போது வெறித்தனமாக இருக்குது. இந்த போஸ்டரில் தளபதி பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் இருக்காங்க. இந்த போஸ்டரில் தளபதி கன் வச்சுட்டு ஃபயராக இருக்காரு. இந்த போஸ்டரில் மேலே ஹெலிகாப்டர் பறக்குது. பேக் டு பேக் வெறித்தனமான போஸ்டர்ஸாக வெளியிட்டிருக்காங்க. கங்குவா ட்ரெய்லரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கங்குவா ட்ரெய்லரு ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆக போகிறது அப்படின்னு அபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. நீ போஸ்டரு இன்று வெளியாக போகிறது. நாளை எந்த டைமில் வெளியாக போகிறது கங்குவா ட்ரெய்லரு அப்படின்னு ரிலீஸ் டைம் உடன் போஸ்டரை வெளியாக போகிறது. நாளை ஈவினிங் கங்குவா ட்ரெய்லரு வெளியாச்சு அப்படின்னா நாளை காலை அடுத்த போஸ்டரோ அல்லது ப்ரோமோ வெளியாக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு ட்ரெய்லரை வெளியிட போகிறாங்களாம். ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரு ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆக போகிறது. தளபதியுடைய கோட்டு சேன் விக்ரமுடைய தங்கலான் கூட அட்டாச் பண்ண போகிறாங்களாம் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர். செகண்ட் ட்ரெய்லரு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 2 அல்லது 1 ரிலீஸ் இருக்கும்போது வெளியாகும். நயன்தாரா நடிக்க போறாங்க மூக்குத்தி அம்மன் 2 படத்தில். சுந்தர் சி டைரக்ஷன் பண்றாரு. பெரிய பட்ஜெட் என்டர்டைனர் சுந்தர் சி இப்போ வடிவேலு படத்தில் இருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் விராப்பட்டு பண்ணிட்ட பிறகு இந்த ப்ராஜெக்டில் வருவார். கடைசி உலக போரில் இருந்து பூம் பாஸ்டிக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ தமிழா லிரிக்ஸு மியூசிக்கு இப்போ தமிழா சின்ன பொண்ணு ராஜன் செல்லியா பாடியிருக்காங்க இந்த சாங்கை. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் அப்டேட்டு சென்னை சிட்டி ஸ்ரீ கர்பகா விநாயகர் ஃபிலிம்ஸு கோயம்புத்தூர் கந்தசாமி ஆர்ட்ஸ் சென்டரு டிமாண்டி காலனி 2 ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு நேற்று விஆர் சென்னையில் நடந்தது. இந்த படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் 15 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. ஜூனியர் என்டிஆர் ஓடி அப்கமிங் மூவி ரிலீஸ் டேட்ஸ் லைன் அப்ஸ் பார்க்கலாம். தேவரா படம் செப்டம்பர் 25 2024 ரிலீஸ் ஆக போகிறது. வார் 2 படம் ஆகஸ்ட் 14 2025 ரிலீஸ் ஆக போகிறது. என்டிஆர் நீலு ஜனவரி 9 2026 ரிலீஸ் ஆக போகிறது. இந்த வருஷம் வெளியான 50 படங்கள் சம்பவங்கள் பண்ணியிருக்கு. விஜய் சேதுபதியுடைய மகாராஜா படம் பிளாக் பஸ்டரு, தனுஷுடைய ராயன் படம் பிளாக் பஸ்டர், பிரசாந்தோட அந்தகன் படம் நல்ல ஓபனிங் வந்திருக்கு, பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்தகன் படத்துக்கு பிரசாந்த் கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். பெரிய கலெக்ஷன் பண்ணும் அந்தகன் படம் அப்படின்னு நம்பலாம் பிரசாந்த் கேரியர்ல. ஹாட் ஸ்போர்ட் 2 மச் அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வெளியாயிருக்கு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விஷ்ணு விசால் பிரசன்ட் பண்ணுறாரு. விக்னேஷ் கார்த்திக் டைரக்ஷனு இந்த படத்துக்கு. நீக் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சீக்கிரமாகவே வெளியாக போகிறது. தனுஷ் இந்த சாங்கை பாடியிருக்காரா? தனுஷ் பாடியிருக்கிற அந்த சாங்கு நான் வெயிட் பண்ணுறேன். அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தனுஷுடைய டெரஸ்க்கு மெயின் ரொமான்டிக் ட்ராமா அவுட்லைன் ஸ்டோரி வேர்ல்ட் ஆஃப் ராஞ்சனா ரித்தி சனோனுடன் பேச்சுவார்த்தை போகிறது. இந்த படத்தில் ஹீரோயின் கேரக்டரில் நடிக்க இந்த படம் 2025 தேட்டர்ஸில் வெளியாகும் அப்படின்னு டைரக்டர் ஆனந்த் எல்ரா ஒரு ரீசெண்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. சிவராஜகுமாருடைய பாரதி ரணங்கள் டைட்டில் ட்ராக்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நர்தன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. ரவி பசுரு மியூசிக்கு வாழையிலிருந்து பாதவதி சாங்கு ரிலீஸ் ஆகியிருக்கு. இதற்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட் 23 இந்த படம் தேட்டர்ஸில் வெளியாக போகிறது. சரிபோதா சனிவாரம் ட்ரெய்லர் ஆகஸ்ட் 13 ரிலீஸ் ஆகிறதாக அபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் நானி எஸ்ஜே சூர்யபிரியங்கா மோகன் நடிக்கிறாங்க. இளையராஜா பயோபிக்கு மூவிக்கான செட் ஒர்க்கு பிளானிங்கு மற்றும் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தனுஷ் நடிக்கிறாரு இளைய ராஜா பயோபிக் படத்தில். தனுஷ் அவருடைய பிரியர் கமிட்மெண்ட்ஸ் முடிச்சிட்ட பிறகு இந்த ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ணுவார். ஜீனி ஃபைனல் சாங்கு எடுத்தாங்க சமீபத்தில். மிகப்பெரிய செட்டில் ஒர்த்து 90 லட்சம் மற்றும் ஆல் மெயின் கேஸ்ட்டு இன்வால்வடு. ஏஆர் ரஹ்மான் முடிச்சிட்டாரு ஒரு வண்டர்ஃபுல் ஜாப் அந்த சாங்கு மற்றும் ஒன்லி பேட்ச் ஒர்க்கு பெண்டிங்கு. கேரியர் பெரிய பட்ஜெட்டு மூவி ஜெயம் ரவி இது ரெடி ரிலீஸ் ஆகிறதுக்கு. இந்த படம் இந்த இயர் எண்டில் ரிலீஸ் ஆகும். ராயன் படம் தமிழ்நாட்டில் தேர்ட் வீக்கில் கண்டினியூவாக 350 மேலே தியேட்டர்ஸில் போயிட்டுருக்கேன். பிருந்தா வெப் சீரிஸ் சோனி லீவில் ஸ்ட்ரீமிங் ஆகியிருக்கு.